அது பழனிச்சாமி அவருடைய புத்தி அது. தன்னை போலவே எல்லாரும் இருப்பாங்கன்னு அவர் கருதிட்டு இருக்கிறார். அவ்வளோதான், அது உண்மையான சோழ பரம்பரைகளுடைய செங்கோலாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு பெருமை. ஆனால் அது வந்து இல்லைங்கிறத சில வரலாற்று அறிஞர்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா செங்கோலை வாங்கி அன்ற செங்கோல் வளர்ந்துருச்சு. அதுக்கு உதாரணம் தான் இந்தியாவுக்கு புகழ் ஏற்படுத்தி கொடுத்த மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாம் அடித்து உதைச்சி கைது செஞ்ச அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜப்பான் பயணம் வெற்றிகரமாக அமைஞ்சது. அந்த பயணத்தை பற்றி சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்லணும்னா, தமிழ்நாட்டிற்கும் ஜப்பானுக்கும் கடந்த சில ஆண்டுகளில் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்லுறவை பெறக்கூடிய வகையில் இந்த பயணம் அமைந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட மிகப்பெரிய திட்டங்கள் சொல்லோம்னா, மெட்ரோ ரயில் திட்டம், ஒகனேகர் கூட்டுக்குடியின் திட்டம் போன்றவெல்லாம் இன்றைக்கி செயல்படுத்தி இருக்கிறோம்னா, அதுக்கு காரணம் ஜப்பானுடைய பங்கு அதில் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக உற்பத்தி துறையில் உலகிற்கே முன்னோடி போன்றவெல்லாம் இன்றைக்கி செயல்படுத்தி இருக்கிறோம்னா, அதுக்கு காரணம் ஜப்பானுடைய பங்கு அதில் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக உற்பத்தி துறையில் உலகிற்கே முன்னோடியாக விளங்குறது ஜப்பான் நாடு. அதே நேரத்தில் ஆசியாவுடைய மிக பெரும் உற்பத்தி தொழில் மையமாக தமிழ்நாடு உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற அரசினுடைய குறிக்கோள். இதற்காக தொழில் முதலீடுகளை ஈர்த்திட வகையக்கூடிய வகையில் ஏற்கனவே தொழில்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களும் ஜப்பான் நாட்டிற்கு சென்று ஆரம்பக்கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அவர் நடத்தினார். குறைந்தபட்சம் 3000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திட வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டோம். அந்த வகையில் முந்தைய தொழில்துறை அமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்களும், இன்றைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்களும், தொழில்துறை அலுவலர்களும் முனைப்போடு செயல்பட்டு பல ஜப்பான் நிறுவனங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதில் முக்கிய திட்டமாக 1891 கோடி ரூபாய் முதலீட்டில் குளிர்சாதன கருவிகள் உற்பத்தி செய்வதற்கான புதிய தொழிற்சாலையை மிட்சுபிஷி நிறுவனம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்கனவே சென்னையில் எனக்கு முன்னாடி அது கையெழுத்திடப்பட்டது. அதை ஒட்டி ஐபி நிறுவனம் 312 கோடி ரூபாய், டைசல் நிறுவனம் 83 கோடி ரூபாய், கியோகுட்டா நிறுவனம் 113.9 கோடி ரூபாய், மிட்சுபிசா இந்தியா 155 கோடி ரூபாய், பாலிவோஸ் டோஃபில் 150 கோடி ரூபாய், பாலிவோஸ் கோஹே 200 கோடி ரூபாய், பாலிவோஸ் சட்டோ ஷோஜி 200 கோடி ரூபாய், ஓம்ரான் ஹெல்த்கேர் 128 கோடி ரூபாய். ஏன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா கூட்டி பார்த்திங்கன்னா 3233 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் உங்களிடத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்நுட்பங்கள் மேம்பாட்டிற்கும் தொழில்கல்வி வளர்ச்சிக்கும் உயர்கல்வி திறன் பயிற்சிக்கும் தேவையான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பல்வேறு துறைகளுடைய பல முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சிக்கு மேம்பாட்டிற்கும் இந்த தொழிற்சாலை தூண்டுகோலாக இருக்கும் என நான் உறுதியாக நம்புகிறேன். மேலும் சிங்கப்பூரிலும் ஜப்பானில் ஒசாகா நகரத்திலும் டோக்கியோ நகரத்திலும் இருக்கக்கூடிய பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களுடைய தலைவர்களெல்லாம் சந்தித்தேன். சிங்கப்பூர் நாட்டினுடைய சட்டம் மற்றும் உள்துறை அமைச்சரையும் தொழில் வர்த்தகத்துறை அமைச்சரையும் சந்தித்து தொழில் வளர்ச்சிக்கான பல்வேறு எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்தியாவில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள உகந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்பதையும் நான் எடுத்துரைத்திருக்கிறேன். இந்த சந்திப்பின் போது மேலும் பல முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த பல நிறுவனங்கள் மிகவும் முனைப்போடு இருப்பதாக எங்களுக்கு தெரிய வந்துச்சு. மேலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சு இந்த நிறுவனங்களுடைய தொழில் முதலீடுகளையும் தமிழ்நாட்டுக்கு ஈர்த்திட தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு தொழில்துறை அமைச்சரையும் தொழில்துறை அலுவலர்களையும் நான் வலியுறுத்தியிருக்கிறேன். இதை ஒட்டி வருகிற 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 10-11 ஆகிய தேதிகளில் சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாடு, அந்த மாநாட்டிற்கும் நீங்கள்லாம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். இந்த அழைப்பினை ஏற்று பெரும் தொழில் நிறுவனங்கள் தலைவர்கள் பலரும் அதில் கலந்து கொள்வதாக உறுதி தந்திருக்கிறாங்க. ஆக இந்த மாநாட்டை சிறப்பாக நம்முடைய தமிழக அரசு நடத்தி இருக்கிறது என்பதையும்
உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது பழனிசாமியுடைய புத்தி, அது தன்னை போலவே எல்லாரும் இருப்பாங்கன்னு அவர் கருதிட்டு இருக்கிறார். அவ்வளோதான் அவ்வளோதான் அதுக்கு போக சொல்லணும். இதுக்கு வந்து ஏற்கனவே தொழில்துறை அமைச்சர், இது ஏற்கனவே நம்முடைய நிதித்துறை அமைச்சர் தங்கன் தென்னரசு அவர்கள் அது விளக்கமாக பதில் சொல்லியிருக்கிறாரு. எனவே அது கொண்டு மேற்கொண்டு பதில் சொல்ல விரும்பலை. அது என்னுடைய நீர்வளத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்கு, அதையும் நான் படித்து பார்த்தேன். அதுதான் அது எல்லாரும் அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். அது என்ன சொன்னாலும் அது உண்மையான சோழ பரம்பரையுடைய செங்கோலாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு பெருமை. ஆனால் அது வந்து இல்லைங்கிறத சில வரலாற்று அறிஞர்களே சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க, அதுக்கு எந்த தொடர்பும் கிடையாதுன்னு. ஏன்னா செங்கோலை வாங்கி அன்ற செங்கோல் வளைந்துடுச்சு. அதுக்கு உதாரணம் தான் இந்தியாவுக்கு புகழ் ஏற்படுத்தி கொடுத்த மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாம் அடித்து உதைச்சி கைது செஞ்ச அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவே ஒரு சாட்சியாக அமைஞ்சிருக்கு. இதுதான் உண்மை. அது மூலமாக பழி வாங்குறது, அவங்களை பயமுறுத்துறது, அச்சுறுத்துறது, இது பல இடம் பல மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்கு. அது இங்கே ஸ்டார்ட் ஆகியிருக்கு, இது உங்களுக்கே தெரியும். அதை சுற்றி வழக்கு நான் சொல்ல அதே ஒன்றிய அரசு சார்பில் விழா நடத்துவதற்கான கலந்துரையாடன் சொல்லி தான் அழைச்சாங்க. அது அதுக்காக தான் நம்ம அமைச்சர் சார் செயற்பாபு அவர்களோடு நானே போன் சொல்லி அனுப்பி வச்சேன் தகவல் இருந்த உடனே. ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். அது என்ன, நான் அந்த நிகழ்ச்சிக்கு போன சேகர்பாபு அவர்களே விளக்கமாக பதில் சொல்லியிருக்கிறாரு. குடியரசுத் தலைவர் தான் வந்து திறந்து வைக்கணும் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை. ஆக அதில் நாங்கள் உறுதியாக நான் அந்த நிகழ்ச்சிக்கு போன சேகர்பாபு அவர்களே விளக்கமாக பதில் சொல்லியிருக்கிறாரு. குடியரசுத் தலைவர் தான் வந்து திறந்து வைக்கணும் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சேகர்பாபு அதே இடத்துல சொல்லிட்டு வந்திருக்கிறாரு.